ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடநிலைய அழகுராஜா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டகச்சனி இது போன்ற வந்து சனியின் பாதிப்புகள் நீங்க, சனி திசா புத்தி காலங்களில் உள்ள பாதிப்பு நீங்க, அதே மாதிரி சனி லோவஸ்ட் டிகிரி இருந்தோ 6-12 இருந்து திசா புத்தி நடத்தும் காலத்தில் தொந்தரவு, சனி பலவீனமாக இருக்கிறவங்க சனியின் பாதிப்பு நீங்கி சனிக்குண்டான அந்த காலகத்துவத்தில் வரக்கூடிய தொந்தரவுகள் நீங்கி நன்மை பெறதுக்காக இந்த தீப வழிபாடு நம்ம சொல்லியிருக்கோம். இது இந்த கோயிலில் இந்த வழிபாடு பண்ணுங்கள். கோயில் போக முடியாத நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே இந்த எண்ணெயில் தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இது தீராத நோயும் தீர்க்கும். ஏன்னா சனி தான் நோயை கொடுக்குறவர். அதில் நோய் தீர்றதுக்கும் இந்த வாத நோய் உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் நல்ல நிலை தெய்வம் போடுவோம். இது வந்து கடுகு எண்ணெய் அப்படின்னு சொல்லி போய் எண்ணெய் கடையில் கிடைக்கும். கடுகு எண்ணெயில் வாங்கி நீங்கள் தெய்வம் போடணும். தெய்வம் போடும்போது திரி வந்து ப்ளூ கலர் திரி பாக்கெட் வச்சு, அது எல்லா நாட்டு மருந்து கடைகளையே கிடைக்கும் சரிங்களா, ப்ளூ கலர் திரி. அந்த ப்ளூ கலர் திரி வாங்கி சனிக்கிழமை நாளில் நீங்கள் உங்கள் வீட்டிலே வந்து போட்டு, எனக்கு தீராத நோய் தீரணும், ஏழரை சனி, கண்டகச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த சனியின் பாதிப்புகள், சனி திசை புத்திகள் உள்ள பாதிப்பு நீங்கள்னு சொல்லி மனசார சனிக்கிழமை நாளில் மாலையில், ஏன்னா சனி வந்து இருட்டு கிரகம், அதெல்லாம் பகல் வெளிச்சத்தில் பண்ணக்கூடாது. சனியோட உரை நல்லா வலுவாக இருக்கிறது நைட் 8-9 தான். நைட் 8-9 சனி உரையிலே வழிபாடு பண்ணிங்கன்னா தொடர்ந்து 19 சனிக்கெல்லாம் வழிபாடு பண்ணி எப்படிப்பட்ட தீராத நோயும் தீரும், தீராத கஷ்டங்கள் தீங்கி உங்களுக்கு தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த திசா புத்தி பாதிப்புகள்லாம் ரொம்ப நல்லாவே குறைஞ்சி சூப்பராக எனர்ஜிக்காக இருக்கிற நபர்களை நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பார்த்தா அஷ்டம சனிங்கிற பாதிப்பு மாதிரி அவங்கள பார்த்தாவே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அதை மறக்காமல் கடைப்பிடிங்க. கோயில் வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடும் அதுக்கடுத்து சனீஸ்வரர் வழிபாடு, இது எப்பயுமே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதை தாண்டி இன்னொரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு, இதை சனிக்கிழமை நாளில் பண்ணுங்கள், இன்னும் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சனிக்கிழமை நாளில் சனீஸ்வர பகவானுக்கு சனி சம்மந்தப்பட்ட எது செஞ்சீங்கனாலும் இரவில் செய்யுங்க, ரொம்ப சிறப்பு. மறக்காமல் ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பரிகாரங்கள் நிறையா இருக்குது. நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் வகுப்பாகவும் ஜூம் வகுப்பாகவும் நடத்திட்டுருக்கோம், நேரடி வகுப்பாகவும் நடத்திட்டுருக்கோம். எதேனும் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதுபோக இண்டிவிஜுவல் உங்களுக்கு எதேனும் பரிகாரம் வேணும்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.